பொண்ணுங்கிறது கட்டடத்தில் இருக்குது ஆணுங்கிறது இல்லாமல் இருக்குது பொண்ணு இன்னைக்கு ஒரு வயசு தொட்டு நிற்கக்கூடிய சூழலில் வந்து நிற்கிது ஆனால் இது வரைக்கும் எந்த இக்கட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஓடினாடி பார்த்து வந்தேன் இப்போ இருக்க காலகட்டங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் எல்லாமே இருக்குது எல்லா வசதி வாய்ப்பும் கொடுத்த ஆண்டவன் நமக்கு ஆண் குழந்தை வாக்கியத்தில் பா குறை வச்சுட்டான்னு அதை தெளிவுபடுத்தணும் தனக்கு இப்போ இருக்கிற மனைவிக்கு இருக்குமா இல்லை கட்டடத்தில் வேறு சொல்லி இருக்கா இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்தங்குது என்னப்பா அதனால் கட்டிடத்துலேயே மற்றத்துலேயே கோல்பாடு இல்லைப்பா இது ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு சாப கேடு மணி நிற்கிது சாப விளக்கி கொடுக்க முடியும் நேரங்கிறது இப்போ இல்லை விளக்கலாங்கிறதுப்பா அந்த ஆடி கடைசிக்கு தான் உனக்கு விளக்கலாம் வர ஆடி கடைசி அம்மாசி அன்னைக்கு வந்து கட்டடத்தில் நெல் அன்றைக்கி உனக்கு சாப கேடு வந்த விமர்சனத்தை செஞ்சு கொடுத்துட்டு கட்டடத்து வாரிசு விளக்கம் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொறுத்து இருந்தாலும் உனக்கு இருக்குப்பா எந்த குறைகளும் இல்லை ஆனால் நாலுட்ட பயிர் தானே வந்து இப்போ உடனே சந்தோஷப்படுற அளவுக்கு இல்லை நாலுட்ட போயிருந்தாலும் கண்டிப்பாக விளக்கம் உண்டு பயப்பட வேணாம் பருவத்து திருவிழா அன்னைக்கு காலில் நீ பதினொரு மணிக்கு கட்டிடத்துக்கு சேரு அன்றைக்கி நான் கத்திர போது உனக்கு மாதமும் எத்தனை எத்தனை மாதம் இவ்வளோ நாளில் முடிச்சு கொடுத்துறோங்க தெளிவான செய்ய சொல்லிவிடுறேன் அன்னைக்கு கேள்விக்கு வரும்போது தம்பதியாக ரெண்டு பேரும் வரணும் புருஷன் மணி ரெண்டு பேரும் சோடியா காலைல விரதம் வந்து வரும்போது கத்திர அங்கே ஏறும்போது உனக்கு கூப்பிட்டு சொல்லும் பதில் அப்போ அந்த கத்திரை ஏறி உனக்கு குறி சொல்கிற வரைக்கும் நீ விரதத்தில் இருக்கணும் செவ்வாய் மணி காலைல பத்து மணிக்கு வந்து சேரு